சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் அக்காவோட ஹஸ்பண்ட் ஸ்பாட் அவுட். வீட்லயும் ஒய்ஃப்ட்டே பேசல, யார்ட்டையும் பேசல, குழந்தை யாரையும் பார்க்கல, தனியாவே இருப்பேனா. மீசியை வலிச்சு தான் காலேஜ் போவேன். அப்பவும் பசங்க, என் கூட படிக்கிற பசங்களே கிண்டல் பண்ணுவாங்க, இவனிடம் மீசியை வலிச்சுட்டு வரான், டெய்லியும் வலிச்சுட்டு வரான், என்ன ஆச்சு இவனுக்கு, இவன் ஆண்டானா, அப்படிலாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்காங்கண்ணே. 5-6 மாதம் தான் ஆகும். நீங்கள் சிஸ்டரிங்க வேற, என் ஒய்ஃபு கூட்டாக கூட வர மாட்டாங்க ஆடுறதுக்கு. ஆனால் அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க பாராட்டணும். அவங்கள முதல் ஸ்டேஜ் மெகா ஆடிஷனில் ஏறும்போது பாபா மாஸ்டர் சொன்னாங்க ஒரு வார்த்தை. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, டான்ஸ் ஸ்டோரி டான்ஸ். ஸோ ரொம்ப விரும்பி பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு சொன்னா, இந்த ஷோல எக்கச்சக்கமான கண்டெஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப உருக்கக்கூடிய ஒரு கதை. அண்ட் இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்ணியன் கூத்து அப்படிங்கிற கலையை வந்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. பட் அந்த கலைக்கான ஒரு கலைஞர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஸோ ஆனந்த் ராஜ் அவர்கள், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஸோ முதல்ல டிஜேடில இருந்தே ஆரம்பிக்கலாம். டிஜேடி டான்ஸ் ஸ்டோரி டான்ஸ் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு? குறிப்பிட்ட அடையாளம்னா, அம்மா வயிற்றுலேருந்து இன்னொரு வாட்டி பிறந்து வந்தால் அப்படி இருக்கும், அப்படி ஒரு அடையாளம் எங்கள் கலைக்கு. ஓகே, எனக்கான அடையாளம் கிடையாது, எங்கள் கலைக்கான ஒரு ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு குரலாக நான் வந்திருக்கேன். ஓகே, அது என்ன என்ன சொல்லணும்னு தெரியல. எனக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம், ஒரு 4 மாவட்டத்தில் மட்டும் தெரிஞ்ச ஒரு கலை இந்த கணியன் குத்திங்கிறது. அந்த 4 மாவட்டத்துலையுமே நிறைய பேருக்கு தெரியாது. நான் படிக்கும் போதும் சரி, அங்கே நிறைய பேர் நீ என்னோட பார்க்க அப்படின்னு தெரியாது, சொன்னாலும் தெரியாது. வீடியோ காட்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்க ஒரு கலை வந்து இப்போ உலகம் எங்கும் தெரியும்னா, அதுக்கு டிஜேடி தான் பெரிய ஒரு கடவுள் எங்களுக்கு. ஐ திங்க் டிஜேடியில் தொடர்ச்சியாக அவங்களை பார்க்கும்போது கணியன் கூத்து வந்து பெரும்பாலும் நீங்கள் அவ்வளோ தூரம் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியல, பிகாஸ் ஒவ்வொரு ரவுண்ட் வெவ்வேறு மாதிரி இருந்தால் கூட. கணியன் கூத்து அப்படின்னு சொன்னால் நிறைய மக்களுக்கு தெரியறதில்லை, அந்த கலை எங்கேருந்து வந்தது, நீங்கள் அது மேலே உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆர்வம், எப்படி கற்றுக்கிட்டீங்க இந்த கலை அப்படின்னா? இங்கே மரபு கலை மாதிரி, எங்களுடைய எங்கள் தாத்தா அவங்க தாத்தா அப்படி முன்னோர்கள்லாம் செஞ்ச மாதிரி இப்போ நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் பண்ணுறேன். இது வந்து ஒரு இரத்த வழி மாதிரி ஒரு கலை, இது மரபு கலைங்கிறது. இது வந்து முன்னோர்கள் செஞ்ச கலையை அப்படி, இதுக்கு கிளாஸ் கிடையாது, ஸ்கூல் எதுவும் கிடையாது. இது வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்களோ அதே அப்படியே நம்ம கற்பனையாக அதுக்கு நம்ம வடிவமைச்சு, இப்போ அவங்க ஒன்றுன்னா நம்ம ரெண்டாக அதை வடிவமைச்சு அதை பாடி அந்த மாதிரி தான். ஒரு தெய்வத்தை வழி வழியாக கொண்டு வர்றது. ஒரு தெய்வத்தை பற்றி இப்போ சுடதைமட சாமி இருக்குன்னா, அதோட பிறப்பு வளர்ப்பு, எங்க பிறந்தாங்க, எதனால இந்த ஊருக்கு வந்தாங்க, இங்க வந்து இந்த மக்களுக்கு என்ன செய்தாங்க, நன்மை தீமை அப்படின்னு சொல்லி அதுல அந்த சாமியை வந்து சந்தோஷமா வர வைக்கிறது. ஆடாத சாமியும் அடைச்சு எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அடிச்சு அவங்க சொல்லி கொடுக்க, அண்ணாவி பாடுவாங்க, ரெண்டு பேரும் பாடுவாங்க, ரெண்டு பேரும் இன்ஸ்ட்ருமெண்ட் வசிப்பாங்க, ரெண்டு பேரும் லேடிஸ் கிட்ட போட்டு ஆடுவாங்க. அப்படியே சாமியை வந்து சந்தோஷப்படுத்தி அந்த மக்களையும் சந்தோஷப்படுத்தி அந்த ஊர்ல ஒரு ஜெகஜோதியா திருவிழா எப்படி இருக்கும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம். சூப்பர். ஐ திங்க் இந்த ஷோ மூலியமாக வந்து எக்கச்சக்கமான நபர்கள்ட்ட போய் நீங்கள் ரீச் ஆகிருக்கீங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்டாக எங்கள் கண்ணு முன்னாடி தெரியுறீங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய பேக்ரவுண்ட், எங்கேருந்து வந்திருக்கீங்க, எந்த ஊர் நீங்கள், உங்களுடைய வீடு பற்றி சொல்லுங்கள். தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் ஊரில் சண்முகபுரம். ஓகே, அந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன். அப்பா அம்மா அதுக்கப்புறம் என் கூட பிறந்தவங்க 5 பேர், என்னை சேர்த்து 6 பேர். அக்கா மூத்த அக்கா, அக்கா தான் அப்பா அம்மாவுக்கு அடுத்து அக்கா தான் எங்களுக்கு எல்லாமே. அக்கா டாக்டர் படிச்சிருக்காங்க, டாக்டர் ஒர்க் பண்ணி எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் டாக்டராக வேலை பார்க்காங்க. இன்னொரு அண்ணன் டிப்ளமோ முடிச்சிருக்கான், அவனும் தொழிலுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. இன்னொரு அண்ணன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கான், அவங்க லேபில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நான் ஐடிஐ, நான் 4வது ஐடிஐ படிச்சிருக்கேன். இந்த கலை தான் எனக்கு உயிர். ஆமாம், வறுமையின் காரணமாக வந்தேன் முத. ஓகே, வீட்டு சூழ்நிலை, எங்கள் வீட்டில் 6 பேர், அக்கா கல்யாணம் முடியாமல் படிச்சுட்டு தான் இருந்தாங்க அப்போ. அப்படி இருக்கும்போது நான் வறுமை காரணம் தான் நானும் அண்ணனும் தொழிலுக்கு வந்தோம். அப்படி வரும்போது தான் இந்த கலை மேலே ரொம்ப உயிராக வந்துட்டேன். ஓகே, படிப்புக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, எங்கள் வீட்டில் எல்லோரும் படிச்சிருக்காங்க. இன்னொரு தம்பி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் முடிச்சிருக்கான், இன்னொரு தங்கச்சி டாக்டர் படிச்சுட்டு இருக்கான். ஆமாம், டாக்டர் படிச்சுட்டு இருக்கான். அப்பா படிக்கலை,
அப்போ படிக்காத ஒரே காரணத்துக்காண்டி அவங்கள எல்லாரும் ஏளனமாக பேசுனாங்க. ஆறு பிள்ளையை பெற்றிருக்கியே நீ எப்படி வளர்க்க போற அப்படின்னு அவமானமாக பேசுனாங்க. எங்கள் சமுதாயத்திலேயே முதல் டாக்டர்னு அக்கா தான், கவர்மெண்ட் டாக்டர்னு சொல்லி அந்த ஒரு பேர் அக்கா வாங்கி கொடுத்தா அப்பாவுக்கு. ஆறு குழந்தைய பெற்றிருக்கீங்களா நீ எப்படி வளர்க்க போகிற எப்படி சாப்பாடு போட போகிற அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அப்பாவை. ஒரு பஸ்ஸு போர்டு கூட வாசு போக தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் இப்போ ஆறு பேர்த்தையும் படிக்க வச்சுருக்காங்க. அந்த ஒரு பெருமை எங்கள் அப்பாவுக்கு சேரும். தனக்கு இல்லாததை வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் கல்வி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணது வந்து வறுமையின் காரணமாக அப்படின்னு சொல்கிறீங்க. கலைத்துறை பொறுத்தளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை சர்டனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நிரந்தரமாக நமக்கு ஒரு இன்கம் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அந்த காலப்போக்கில் அந்த டைமில் நமக்கான நிகழ்ச்சிகள் வந்தால் மட்டும்தான் நமக்கான வருமானம் வரும். அப்போது அது சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு இன்கம் வர மாதிரி வேறு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் கூட இதுதான் சூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான உண்மையான அழுத்தமான காரணம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கலையை அழி விடாமல் பாதுகாக்கணும். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த கலையை வந்து நான் தான் பாதுகாக்கணும். எங்கள் அப்பா ஒரு டீம் வச்சுருக்காங்க, அந்த கலையை நான் தான் கூப்பிட்டு போகணும். அதை விட்டுறக்கூடாது. ஓகே, உயிர் உயிர் தான், உயிர் இருக்க வரைக்கும் நான் அதை பார்ப்பேன். எனக்கு இப்போ அதுதான், அதுதான் மெயின். குடும்பம் குட்டி, எனக்கு குடும்பம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்கு, அவங்கள கூட நான் பெருசாக நினைக்க மாட்டேன். அவங்களுக்குன்னு டைம் ஒதுக்குனது கிடையாது, நான் இதுவரை ஆச்சு டைம் ஒதுக்குனது கிடையாது. பாப்பா கூட விளாண்டது கூட கிடையாது, நான் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. நான் அப்படி யார் கூப்பிட்டாலும் போயிருவேன். இந்த லவ் தட் யூ ஹேவ் ஃபார் யுவர் ஜாப், இந்த கலை மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஆர்வம் வந்து நீங்கள் கணிக்கிற அந்த முதல் மேடை இல்லை இந்த மேடையில் நான் உண்மையாலுமே நினைச்சேன் இது நமக்கானது அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பாட்லைட் அது எப்போ உங்களுக்கு கிடச்சிது, எப்போ தோணுச்சு இதுதான் அப்படிங்கிறது? இந்த மேடை தான், டிஜேடி. டிஜேடி தான். ஓகே, ஏன்னா எனக்கு ஃபோன் வரும்போது எப்படி உள்ளே வந்தீங்க அப்போ? எனக்கு வந்து யூடியூப்பில் பார்த்துருக்காங்க. ஓகே, யூடியூப்பில் நான் எனக்கே தெரியாமல் இன்னொருத்தங்க என்னுடைய ஃபேன்ஸு அவங்க, எனக்கு அசால்ட் ஆனந்தராஜ்னு பேர் வச்சது ஒரு யூடியூப் பேர் தான். ஓகே, அவங்க எனக்காண்டி எங்கேருந்தான் வீடியோலாம் எடுப்பாங்கன்னு தெரியாது. முதல் அவங்க பேர் மணிகண்டன், அவங்க எங்கேருந்தான் இப்போ வீடியோ எடுப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் எடுத்து எடுத்து எனக்காண்டி ஒரு பேஜில் போட்டு போட்டு யூடியூப்பில் அசால்ட் ஆனந்தராஜ்னு அடித்தாலே என் பேர் வந்துடும் அப்படின்னு அவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்காண்டி அவங்க நான் உள்ளே மேக்கப் பண்ணிகிட்டு இருப்பேன், அவங்க வெளியே காத்திருந்தாங்க, ஒரு ரெண்டு மணி நேரம் காத்திருந்தாங்க என்கிட்ட பேசுறதுக்காண்டி. நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, சாதாரண கனியன் குத்து தொழில் பார்க்குறவன் தான், ஆனால் எனக்காண்டி பேசுறதுக்காண்டி தயங்கி தயங்கி வெளியே நின்றாங்க. நான் தச்சியமாக வெளியே போயிட்டு வரும்போது தான் அந்தனா வெளியே நின்றாங்க. வெயில், அப்போ வெயில் வேறு அடிச்சுன்னா வெயிலில் தான் இருந்தாங்க. என்னென்னா எங்கே நிற்கீங்க உள்ள வந்து உட்காருங்கண்ணா அப்படிங்கிறது, ஏன்னா உங்கள்கிட்ட தான் பேசணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு பேசுறதுக்காண்டி ரெண்டு மணி நேரம் வெளியே நிற்கினேன், நீங்கள் எதுவும் நினச்சிருவீங்களோ அப்படின்னு நினச்சி நான் தயங்கி தயங்கி நின்றேன். அப்படிலாம் இல்லைண்ணா, நானும் உங்களையும் ஒரு மனுஷன்தான். ஏதோ இந்த கலையை நான் தெய்வத்துக்கிட்ட போய் நான் பார்க்கறதுனால எனக்கு பயந்து போய் நீங்கள் தயங்கி தயங்கி இருக்கீங்களா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து சகஜமாக பேசினாங்க, ஒரு அண்ணன் தம்பி மாதிரியே பேசினாங்க. அதுக்கப்புறம் வீடியோ, ஏகப்பட்ட வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க என்னை பற்றி, என்னை பற்றி நிறைய இது எல்லாத்தையும் கேட்டு அவங்க எப்படி ஆடுறாங்க இவங்க எப்படி ஆடுறாங்கன்னு எல்லா ஆடுறதுங்களும் பார்த்து எனக்குன்னு ஒரு நேம் அசால்ட் ஆனந்தராஜ்னு ஒரு பேர் வச்சது. அதான் போன மேடையில் சொன்னேன்னா. ஓகே, அந்த பேர் நான, ஏன்னா அவங்கள தான் இங்கே வந்தேன் முத முத கால் வந்தபோது. எப்படின்னா நான் இப்போ ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அக்காவோட ஹஸ்பண்டு ஸ்பாட்டை விட்டு டியூட்டிக்கு போயிட்டு கூப்பிட்டு வரும்போது, திங்காசில் தான் மச்சான் ஊர், வரும்போது ஸ்பாட்டை விட்டு அக்காவும் பலத்தாடி இந்த இது இடுப்புழும்பு எல்லாமே சுக்குனூர் ஆகிட்டு அக்காவுக்கு சீரியஸாக இருந்துச்சு. ஒரு ரெண்டு மாதமும் நான் தொழிலுக்கு போகலை, இந்த அடிலாம் வளர்த்துட்டு எதுக்குமே போகலை. என்ன சொல்ல, ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டு மறந்து நான் மென்டலாக ஆகிட்டேன், ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா அக்கா தான் அப்பா அம்மாக்கு அடுத்து அப்பானா அக்கா தான், அக்காவும் மச்சான் தான். எங்கள் வீட்டு எல்லாமே வரவு செலவு பார்க்குறதுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மேரேஜ், நாலு பேருக்கும் கல்யாணம் முடித்தது, தங்கச்சி படிக்க வைக்கிறது, இன்னொரு தம்பி கழுத்து படிக்க வச்சது, தங்கச்சி இப்பவும் படிச்சிட்ருக்கிறது, எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே பார்க்குறதுலாம் அக்கா தான். அக்கா பேர் அமுதா. அப்பா அம்மா வந்து எங்களை பெற்றாங்க, பெற்றாங்க உயிர் கொடுத்துருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவைனா அக்கா தான், அக்காவும் எங்கள் மச்சானும் தான். அவங்க தான் எங்களை பாதுகாத்து அக்காட அடிலாம் வாங்கியிருக்கேன், நிறைய அடி வாங்கிற சின்ன வயசுலேருந்து அடித்து அடித்து படிப்பு வராது எனக்கு. மற்ற எல்லாருக்கும் நல்லா படிப்பு வரும், நீ என்ன செய்ய போகிற என்ன செய்ய போகிறேன்னு என் மேலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்பா முதல் கொண்டு எல்லாருமே டென்த்தில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு,
டென்த்து டுவெல்த்து எல்லாமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு, நான் மட்டும் வெறும் 300 மார்க் தான் எடுத்தேன் டென்த்தில். ரொம்ப கஷ்டம். அக்கா தான் எல்லாமே, என்ன சொல்ல, அக்கா தான் உலகமே எனக்கு, எங்களுக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு. அப்படி இருக்கும்போது மச்சான் இறந்துட்டாங்க. நான் ரொம்ப என்ன சொல்ல, யார்ட்டையும் பேசாமல் தனிமை, வீட்லயும் ஒய்ஃப்ட்டே பேசல, யார்ட்டையும் பேசல, குழந்தை யாரையும் பார்க்கல, தனியாவே இருப்பேனா. எதுவும் கடந்து போகும். ஐ திங்க் அது கடந்து தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இன்னைக்கு இத்தனை பேரோட வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க மச்சா ரொம்ப ஆசைப்படுவாங்க. இப்போ நான் முத முத கொரோனா டைம் வரும்போது இல்லம் தேடி கல்வியில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அதுல நான் ஆடிட்டு இருந்தேன் இல்லம் தேடி கல்வியில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கப்புறம் எங்க ஜம்மு காஷ்மீர்ல நான் ஒரு நிகழ்ச்சி போயிருந்தேன். ஆமா, எங்க டீமோட எங்க கனியன் கூத்து அங்க ஒரு 3 காலேஜ் நடந்துச்சு ஜம்மு காஷ்மீர்ல. அதுக்கப்புறம் நீ எங்க மச்சான் சொல்லுவாங்க, இப்போ வெளியூர் ஆட்டக்காரன் ஆகிட்ட, இனிமேல் டிவில எல்லாம் என்னைக்கு வரப்போறா அப்படின்னு சொல்லி மச்சான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் விட மாட்டேன், எல்லா ஃபங்க்ஷன்லயும் நான் கூச்ச விட மாட்டேன், ஆடிடுவேன். எங்க ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் எல்லாம் போய் ஆடிடுவேன். அதனால எங்க மச்சான் ரொம்ப ஆசைப்படுவாங்க, குடிச்சுட்டு நீ எதாவது டிவி ஃபங்க்ஷன் இல்ல வருவடா வருவே அப்படின்னு சொல்லி. அவங்க கிறிஸ்டின், நாங்க இந்து, சொந்த மச்சான் தான் அக்காவுக்கு லவ் மேரேஜ். கிறிஸ்டினோட அவங்க ஜெபம் பண்ணுவாங்க எனக்காண்டி, எல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க, எல்லாருக்காண்டி, எல்லா மக்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுவாங்க. அக்காவுக்கு தெரியாமயே நிறைய பேருக்கு உதவியெல்லாம் செய்வாங்க. ஐ திங்க் அவருடைய ப்ரேயர்ஸ் தான் உங்களை இவ்வளவு தூரம் நிப்பாட்டி இருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆண்டவன் ஒன்னு எடுத்து ஒன்னு எடுத்தா ஒன்னு கொடுப்பான்னு சொல்றது அது என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய இது. மச்சானுக்காண்டி நான் வந்தேன் முதல், மச்சானுக்காண்டியும். அதுக்கப்புறம் இங்கே டீம்ல இருந்து சொன்ன ஒரே வார்த்தை, உன்னுடைய கலை வளரும்டா, உன்னால ஒரு கலை தெரியும் வெளிய அப்படின்னு சொன்னது. என்கிட்ட பைசா கிடையாது, இங்கே சென்னைக்கு வரும்போது பைசா கிடையாது, யாரை கூப்பிட்டு வர யார்கிட்ட சொல்லுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ டான்ஸ் ஓடி டான்ஸ் சொல்லுன்னா நான் இருப்பேன், அதுக்கப்புறம் இன்னொரு ஜோடி கூட தான் ஆடணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னும் பயம் கொடுத்துட்டு. அங்கே நாங்கள் லேடி கிட்ட போட்டு நான் ஆடுவேன், பாய் லேடி கிட்ட போட்டு ஆடுவேன். இப்போ நான் பாய ஆடணும், பக்கத்தில் ஒரு லேடி கூட ஆடணும் அப்படின்னு சொல்லி இன்னும் பயமாயிட்டு, நம்ம கலையை தான் பண்ணவோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் இங்கே வந்த வரைக்கும். அதுக்கப்புறம் வரும்போது தான் ஒவ்வொன்றா தெரிஞ்சு தெரிஞ்சு எனக்கு இன்னும் பயம் ரொம்ப கூடுதலாகிட்டு. ஏன்னா நம்ம அந்த ஸ்டைலில் இருந்து இந்த ஸ்டைலில் வரதுன்னா முடியல, என்னால் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஐ திங்க் டான்ஸ் ஸ்டோரி டான்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு முன்னாடி கனியன் கூத்தில் நீங்கள் வந்து பெண்கள் மாதிரி உடைய அணிஞ்சு வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நார்மலாக நம்ம டெலிவிஷனில் பார்க்கும்போது எக்கச்சக்கமான கிரிட்டிக்ஸ் வரும். அதுக்கு அடிச்சு வந்து நம்மளை பார்க்குற விதமோ நமக்கு வரக்கூடிய விஷயங்களோ எல்லாமே கேலி கிண்டல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு மேடையிலையும் நீங்கள் கலையை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்கு அடிச்சு வரக்கூடிய உங்களுக்கான விஷயங்கள் வந்து உங்களை என்னைக்காச்சும் தாக்கியிருக்கா? உங்களை அது ஏதாவது பர்சனலாக ஹர்ட் பண்ணுற மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா? நான் ஐடிஐ படிக்கும்போதே அப்பா கூட ஆள் இல்லாமல் இருக்கும்போது நைட்டு நைட்டு அப்பா கூட தொழில் போயிட்டு அப்படி பஸ் தான் எனக்கு பெட்ரூம் மாதிரி, என்ன தூங்குறது பஸ்ஸில் தான் தூங்கிட்டு அப்படியே தூத்துக்குடியில் தான் படித்தேன். அங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும், அதுதான் எனக்கு தூக்கமே. அந்த 1 ஹவர் 1.5 ஹவர் தான் தூக்கம் எனக்கு. அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க அப்பா, நான் காலேஜ் முடிக்கணும், நேராக அந்த திருவிழா நடக்கிற இடத்துக்கு போகணும், அங்கே சேரியெல்லாம் கொண்டு வந்துருவாங்க, மேக்கப் பண்ணிட்டு ஆடணும். 5 மணிக்கு முடியும், 10 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு விடியகாலில் 5 மணிக்கு முடியும். அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே அதே ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே நான் கிளம்பி வந்துடுவேன். அந்த பஸ்ஸில் வர்ற அந்த 1 ஹவர் தான் எனக்கு தூக்கம். அதில் இந்த பஸ் கம்பிலெலாம் உளுந்து உளுந்து அடிபட்டு பக்கத்தில் நின்றுட்டு வந்தால் கீழே விழுந்து அப்படிலாம் நிறையா இருக்குது. அப்போ வரும்போது மீசையை விழிச்சிட்டு வருவேன். மீசை தான் மெயின், ஒரு ஆண்மகனுக்குன்னா மீசை தான் மெயின் சொல்லுவாங்க. நான் மீசையை வலிச்சு தான் காலேஜ் போவேன். அப்பவும் பசங்க என் கூட படிக்கிற பசங்களே கிண்டல் பண்ணுவாங்க, இவனடா மீசையை வலிச்சுட்டு வரான், டெய்லி வலிச்சுட்டு வரான், என்னாச்சு இவனுக்கு, இவன் ஆண்டானா அப்படிலாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்காங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் என்ன வேலை பார்க்கேன் அப்படின்னு, தெரியாது சொன்னாலும் தெரியல அவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல நண்பர்களுக்கே அந்த மாதிரி ஒரு கலை இருக்குங்கிறது தெரியல, தெரியல நான் அங்கே படிக்கும்போது தெரியல. அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோ அவங்க கோயில் கூட திருவிழா அவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் கேட்கும்போது தான் தெரிஞ்சு, ஓ இந்த மாதிரி அவங்க சாமி கூட ஆடுறாங்க, சாமி அருள் எடுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசினாங்க. அதுவரை கொஞ்சம் தள்ளி தான் போனாங்க, இவங்க ஒரு மாதிரி மீசியை வலிச்சுட்டு வரானே எதுக்கு எதுக்கு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. நடந்து போகும்போது கிண்டல் பண்ணுவாங்க, நான் அவங்கள்ட்ட சண்டை போட முடியாது, சொல்லி புரிய வைக்கலாம், புரியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது.
இறைவே உனக்கு தொண்டு செஞ்சேன், நீயே பார்த்துக்கோ உன் பிள்ளைனா அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டில் நடந்து வந்துடுறானா. அப்படிதான் நிறைய இருக்கு. என்னைக்காச்சும் இதெல்லாம் யோசிச்சு தண்ணியாக உட்காந்து ஃபீல் பண்ணதோ, இல்லை இந்த கலையை நம்ம பண்ணுறதுக்கு பதில் வேறு ஏதாவது பண்ணாமல் இந்த மாதிரி எதுனா ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து? என்னாலும் அப்படி போனது கிடையாது, என் மனசு ஒரு நாள் கூட அப்படி போனது கிடையாது. கலை கலை கலை, கனியான் கூத்து கனியான் கூத்து கிட்டணுமா அந்த இப்போ நினச்சிதேன். மிஸ்ஸே தான் இதுவரை இந்த இன்னைக்கு தான் வளர்ந்துருக்கு. ஓகே, இன்னைக்கு தான் வளர்ந்துருக்கு. இது இவ்வளோ இது கூட வந்து வராது. எங்க மேரேஜ் அப்பவும் கூட மீசை கிடையாது, தடி கிடையாது, அப்படிதான் மேரேஜ் முடிஞ்சு மறுநாள் தொழில் போயிட்டேன். மேரேஜ் முடிஞ்சும் எல்லாரும் மறுபடியும் போவாங்க, நான் மறுபடி தொழில் தான் போனேன், கோயில் கொடைக்கு தான் போனேன். பட் உண்மையாலுமே நான் சொல்கிறேன், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுனுடைய வீடியோஸ் பார்க்கும்போது சரி, ப்ரோமோவில் நீங்கள் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த 15 மினிட்ஸில் அவ்வளோ விஷயங்கள் உங்களை பார்த்து நான் அட்மையர் பண்ணுறேன். உங்களுடைய கலை மீதான ஆர்வம் வந்து என்ன ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஓகே, ஹேவிங் சேட் தட், வில் கோ டு டிஜேடி. ஸோ டிஜேடி, முதல் வாய்ப்பு உங்களுக்கு கால் வந்தது, உங்களுடைய மச்சாங்காக நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டது உள்ளே வந்தது, ஆல் ஃபைன். பட் அந்த முதல் மேடே ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இறங்கி பண்ணியிருந்தீங்க, பட் அந்த டைம் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஜெயிச்சிட்டோம், எனக்கு முதல் என்னுடைய கலை ஜெயிச்சிட்டு, அது போதும் எனக்கு அப்படிதான் ஆசைப்பட்டேன். அந்த ஒரு மேடையே போதும் அப்படிதான் நினைச்சேன். அந்த ஒரு மேடைக்காண்டி தான் நான் இவ்வளோ நாள் எனக்கு 7 தலைமுறை யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீ ஒருத்தன் செஞ்சிருக்க அப்படின்னு எங்கள் ஊரில் எல்லாருமே சொன்னாங்க. நான் செய்யலை, என்னோடய கலை பண்ணிச்சு. அந்த கலை என்கிட்ட இருக்கனால தான் நான் இங்கே, இல்லை நான் வெறும் மனுஷன்தான், அதே ஊரில் அதே வீட்டில் தான் இருந்திருப்பேன். அந்த கலை என்கிட்ட இருக்கனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். எல்லாருக்கும் சொன்னாங்க உன்னால தான் உன்னாலும் சொன்னாங்க அந்த இறைவு. அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த அந்த கலை, அந்த கலை தான் எனக்கு கூட்டு வந்திருக்கு. அது என் மூலமாக நிறைவேற்றதுக்கு கூட்டு வந்திருக்கு. எனக்கு ஆண்டவன் ஒரு கட்டளை போட்டிருக்கான், அந்த கலை எனக்கு கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் நீங்கள் டிஜேடிக்குள்ளே வந்த காலகட்டம் வந்து ஒரு நெருக்கடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு இழப்பு இருந்திருக்கு, எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேடான ஒரு டைமில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உள்ளே வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்களா, இல்லை எனக்கு வந்திருக்கேன் ஜஸ்ட் திங்கிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா? அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய ரியாக்ஷன் டு த கால் எப்படி இருந்தது? ஒய்ஃப் தான், வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம். ஆனால் ஒய்ஃப் வந்து என்ன லவ் மேரேஜ், நாங்கள் ரெண்டையும் லவ் மேரேஜ், 20 வருஷம் எங்களுடைய லவ் சரி லவ்ன்னு சாரி சாரி 20 வருஷம் பகை. ஓகே, எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும், ஆனால் சொந்தமான தாய்மாமா பொண்ணு அது. நான் இது எந்த மேடையிலும் சொல்லலை, அன்னைக்கு ஒய்ஃப் வந்த அன்னைக்கும் நான் சொல்லலை. ஏன்னா நான் அவ்வளோத்துல எல்லாமே மறந்துட்டேன், எல்லாமே மறந்து ஒய்ஃப் பார்த்தோன்னே ஏதோ ஆகிட்டேன். ஆனால் சின்ன வயசு வந்து அவங்கள பார்த்துட்ருக்கீங்க? ஆ, பார்த்துட்ருக்கேன், பக்கத்து பக்கத்து ஏற்று வீடு தான். ஓகே, ஆனால் அப்போ லவ் கிடையாது, இது மாமா பொண்ணுன்னு தெரியாது, நானும் மச்சானும் அவளுக்கும் தெரியாது, எப்படி தான் லவ்னு தெரியல. ஆனால் வந்தது காரணம் டான்ஸ். ஓகே, என்னுடைய டான்ஸால தான் அவளுக்கு அவள் என்ன லவ் பண்ணா, என்னுடைய கலையினால தான் அவள் என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் உங்களை லவ் பண்ணது வந்து அந்த கனியான் கூத்து டான்ஸில் தான் லவ் பண்ணேன், இப்போ நீங்கள் போகிறது வந்து இன்னொருத்தங்க உங்கள் கூட ஆட போகிறாங்க. அவ படிச்சிருக்கா, பிபிஎம் முடிச்சிருக்கா, டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்டேட் லெவலில் சிலம்பரத்தில் செகண்டு. ஆமாம், பிபிஎம் முடித்து அவங்க முடிச்சிருக்காங்க. இந்த லவ்னால அவங்க வீட்டில் ஒரு தடையாயிட்டு, என்ன லவ் பண்ணதுனால சிலம்பரத்துக்கு போகிறத படித்தாங்க. அவளுடைய இது நின்றுட்டு, அவளுடைய திறமை அப்படியே நின்றுட்டு. ஏன்னா நான் வந்து 20 வருஷம் பகை, இவன் நம்ம பிள்ளைய எதுவும் ஏமாத்திடுவானோ, என் மேலே நம்பிக்கை இல்லை, இவன் நம்மளை படி வாங்கக்கு தான் நம்ம பொண்ணை வச்சு இப்படி பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே விடுறது, பொண்ணை அவங்களாம் ரொம்ப அடிச்சிருக்காங்க, எனக்கு கண்டி ரொம்ப அடிபட்டிருக்கா, எல்லாரும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்து நான் தான் வேணும்னு சொல்லி 5 வருஷம் லவ் பண்ணேன். எங்கள் வீட்டில் 2 பேருக்கு பூ வைக்க முன்னாடி எனக்கு தான் பூ வச்சாங்க. முத எனக்கு மூத்தவங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு கல்யாணம் முடியல, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு தான் பூ வச்சாங்க. 20 வயசுலேயே எனக்கு பூ வச்சிட்டாங்க. ஓகே, ஆமாம், 23ல மேரேஜ், 3 வருஷம் பூ வச்சு அவங்க வீட்டில் அவங்க இருந்தாங்க, ஏற்ற ஏற்ற வீடு தான். ஆமாம், அப்பா அவளும் பேசலை, ஆனால் 20 வருஷம் பகைய இங்கே லவ்வால் சேர்த்துருக்கு. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு பூ வைக்கிற அன்னைக்கு இடி மின்னல், சரியான காற்று, சரியான காற்று, செலிப்ரேஷன் ஆயிருக்கு போலயே, ஏற லெவல் நானே அரண்டேன், எல்லாருமே பார்க்க, ஊரில் எல்லாருமே அரண்டாங்க.
ஃபுல்லா இருட்டாயிட்டு இடி மின்னலோட மழை. சின்ன வயசுல ஆக்சுவலா நிறைய அரிசி சாப்பிட்டா வந்து கல்யாணத்தப்போ மழை வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி கல்யாண அன்னைக்கும் மழை தான் வந்துச்சு. கல்யாண அன்னைக்கும் மழை தான் வந்துச்சு. கொரோனா ஓபன் அதை விட்டு ரிலீஸ் ஆகுது. குலசி முத்தாரம்மன் கோயில்ல எங்களுடைய திருமணம் தான் முதல் திருமணம். உள்ள போய் கருவறையில போய் திருமணம். யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல. எங்களுக்கு தான் குலசி முத்தாரம்மன் கோயில போய் அங்க வச்சுதான் இருந்தாலும் ஒரு ஃபீல் வருத்தம் ரொம்ப இருக்கு அவங்களுக்கு. ஆமா லவ் பண்ணிருக்காங்க, அப்புறம் அந்த வருத்தம் இல்லைன்னா அந்த லவ் இல்ல இல்லையா? கரெக்ட். இதெல்லாம் வெளிய பண்றாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கலையிலேருந்து இந்த ஷோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ பேசிக்கலி எல்லா ரவுண்ட்லையும் வந்து உங்களுடைய கலையை மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காலகட்டம் நமக்கு இருக்காது. ஸோ அதுக்கான ஸ்பேஸும் இருக்காது. ஸோ அப்போ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் உங்களை தயார்படுத்திக்கிறதுலேருந்து அதுக்கான முயற்சியிலேருந்து ஐ திங்க் தேர்ஸ் எ லாட் ஆஃப் லேர்னிங். ஸோ இந்த லேர்னிங், இந்த மாற்றம் எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு இருக்கீங்க? அதுதான் உண்மை, கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டெப்பு, ஏன்னா எனக்கு கவுண்ட்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அங்கே வந்து நான் எங்களுடைய இங்கே வந்து பீட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நாங்கள் எங்களுடைய தாளம், எங்களுடைய அடி, அதுக்கு நான் நாங்கள் ஆடிட்டு இருப்போம். அண்ணாவி என்ன பாடுறாங்களோ அதை வந்து நான் ஆக்ஷனாக காட்டுவேன். என்கிட்ட ஒரு இது இருந்தது என்னன்னா, அது மக்கள் வந்து என்ன அண்ணாவி பாடுறவங்க கேட்க மாட்டாங்க, என்ன செய்களை காட்டுவேன்னா அந்த மாதிரி இருந்ததுனால அங்கிருந்து இங்க வந்தோம்னா ஒரு புது ஒரு கிரகத்துல இருந்து விட்டா எப்படி இருக்கும்? சென்னைக்கு வந்ததே கிடையாது. அது இவ்வளவு நாள் தனியா இருந்தது கிடையாது. அப்படியே வந்தாலும் தொழில் பிடிப்போம், அந்த போயிருவோம். ஒரு நாள் பண்ணிட்டு நேர்காலுக்கு போயிருவோம். இங்க வந்தோம்னா எல்லாமே வரதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஒவ்வொருத்தருக்கும் போன் அடிச்சு இங்க வரணும், அங்க வரணும், இங்க வரணும், இங்க வரணும் சொல்லி பயந்து வந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப வரல. தன்னால உட்காந்து அழுதுருக்கேன், இறைவன்ட்டே வேண்டியிருக்கேன். இவ்வளவு ஈஸியா கொடுத்துட்டு அந்த இடத்த, ஆனா இங்க வந்து எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இதை பெறணும்னு கொடுத்த பாரு இறைவா, எதுக்கு என்ன தண்டிக்க அப்படின்னு கேட்டேன். இங்க எல்லாம் ஆடுதாங்க, இங்க எல்லாரும் ஆடுதாங்க. ஆனா நான் வந்து இந்த இதுல இருந்து வந்திருக்கேன், நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த மாஸ்டர், மாஸ்டர் என்ன நம்பிக்கையே எடுத்தாங்க. முதல்ல மாஸ்டர் குரு, மாதா பிதா, குரு, தேவன். இந்த நான் மூணு பேருக்கும் மூத்தவங்க வந்து தேவன் தான். இந்த தேவன் நினைக்கிறது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத கடவுள்னு அவரு தான். அவரு தான் இந்த தாயோட இந்த அப்பாவோட வயிற்றுல பிறக்கணும், இந்த அம்மாவுக்கு தான் கருவாணிக்கு வரணும் அப்படின்னு முத விட்டது. அதுக்கப்புறம் மாதா பிதா குரு, மூணாவது குரு. எங்க கலையை பத்தி? ஆமா, ஏன்னா இந்த கலையை பார்க்குறவங்க மொத்தமே தமிழ்நாட்டிலே எங்க மக்கள் தொகையே ஒரு 2000 தான். எண்ணிடலாம், இவங்க வீட்டில் எத்தனை பேர், அவங்க வீட்டில் எத்தனை பேர்னு எண்ணிடலாம். 2000-2500 அவ்வளோதான் இருப்போம். அதில் இந்த தொழில் பார்க்குறவங்க 200 பேர், இந்த கலையை பார்க்குறவங்க 200 பேர், இதில் பெண் வேஷம் கட்டி ஆடுறவங்க 15 பேர், ஆண் பெண் வேஷமாக கட்டி ஆடுறவங்க 15 பேர். அதில் இருக்கும்போது நான் ஒரே ஒரு என்னோட தாழ்வான வேண்டுகோள் சொல்லி இவங்க எல்லாத்தையும் நான் காட்டுங்க அப்படின்னு கேட்டேன். என் ஃபேமிலி கூட காட்ட வேண்டாம் நீங்கள். ஸோ உங்களுடைய ஜோடி உங்களுக்கு எவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி இருக்கு அவங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய இந்த அனுபவம்? நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க தான். அவங்க எப்படின்னா எல்லாத்துக்குமே அவங்க சரிடா நான் ஸ்டெப்பு மறுபடி நான் விடுவேன், ரொம்ப விடுவேன், மறந்துடுவேன் டப்புன்னு. இப்போ தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த அவங்க வந்து நினைச்சா உட்காரலாம். ஐ திங்க் அவங்களோட பேரை சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் சொல்றதோட நீங்கள் சொன்னீங்கன்னா. ஐயோ, நான் நட்சத்திரான்னு கூட நான் விண்மீன் தான் போட்டு வச்சிருக்கேன். செல்ல வந்து விண்மீன் போட்டு வச்சிருக்கேன். அவங்க வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி. ஆமா, அதான் சொல்லுவாங்க. அவங்க ஒரு இப்படி யாரும் வரமாட்டாங்க. ஒரு 5 மாசம் குழந்தைய 5-6 மாசம் தான் ஆகும். இத்தனைக்கும் சிஸ்டரிங்க வேற. என் ஒய்ஃபு கூட்டா கூட வரமாட்டாங்க ஆடுறதுக்கு. ஆனா அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க பாராட்டணும். அவங்கள சிங்கப்பெண்ணு அதான் ஸ்டேஜில் சொல்லியிருப்பேன். சிங்கப்பெண்ணு உண்மையான சிங்கப்பெண்ணு அவங்க தான் சொல்லுவேன். எனக்காண்டி
என்னுடைய கலைக்காண்டி முன் வந்திருக்காங்க. நான் யாருன்னு தெரியாது, எவரும் தெரியாது, என் கலையும் என்னன்னு தெரியாது. இதுவரைக்கும் முன் அனுபவம் கிடையாது, பேசுனதும் கிடையாது, பழக்கமும் கிடையாது. நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்திருக்கேன். அதுக்கே நாங்கள் எங்கள் கலை எல்லாமே அவங்களுக்கு அடிமை. சூப்பர். எங்கள் மக்கள் எல்லாருமே அடிமை அவங்களுக்கு. ஜோடி பத்தி சொல்லிட்டீங்க, முக்கியமா இந்த ஷோனுடைய ஜட்ஜஸ் பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் பேசியே ஆகணும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு வாட்டி நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அது நிறைய விஷயங்கள் நீங்க மாத்திக்கினாலும் சரி, இல்ல இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா அவங்க வந்து செதுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஷோனுடைய ஜட்ஜஸ்ல அவங்க சொன்ன கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு மறக்க முடியாதுன்னு எது சொல்வீங்க? முதல் ஸ்டேஜ் மெகா ஆடிஷன்ல ஏறும்போது பாபா மாஸ்டர் சொன்னாங்க ஒரு வார்த்தை. என்ன சொன்னாங்க? இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சேரீ கட்டிட்டு ஆட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ரோமோல வந்திருந்தது இல்லையா, அது வந்து மறக்கவே முடியாது. யாராலையும் முடியாது, இங்கே இதில் உள்ளவங்க யாராலையும் முடியாது. சேரீ கட்டிட்டு ஆடனா முடியாது. ஏன்னா எனக்கே அன்னைக்கு ஆட முடியல, ஏன்னா அந்த சேரீ அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. அது போக ஜாக்கெட்லாம் வித்தியாசம் போச்சு. நாங்கள் எங்கள் ஊரில் கட்டுறது ஜாக்கெட்டு வேற, சேரீலாம் ஆமாம் இந்த இது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்காண்டி அது அந்த ஒரு வார்த்தை ஒரு வாட்டி சொன்னால் நூறு வாட்டி சம்மந்தினவங்கள. அதே மாதிரி எனக்கு லட்சக்கணக்கான கோடிக்கு மேலே ஏதோ பெரிய ஒரு அந்த ஒரு வார்த்தை வந்து நான் டைட்டில் வின் பண்ண மாதிரி எனக்கு. ஓகே, அந்த ஒரு வார்த்தை உள்ள வர வரைக்கும் யோசிக்கிறது ஓகே. இப்போ உள்ள வந்துட்டீங்க, தொடர்ச்சியாக பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, அடுத்து இந்த ஷோவில் உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அந்த ஷோ மூலமா? நானும் கற்றுக்கணும், இந்த கலையும் நான் எங்க மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். வெரி குட். ஐ திங்க் இதுல வந்து இன்னும் நெகிழ்ச்சியான தருணம் அப்படின்னா, முன்னாடி நீங்க போயிட்டு இருக்கும் போது உங்களுடைய கலையில நீங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்களை பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் உங்களை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த டிவி மூலியமா பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆகி நிறைய பேர் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ உங்களை மக்கள் போகும்போது ஏய் நீங்க அவங்க தானே, ஏய் நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்க இப்படின்லாம் சொல்லும் போது உங்களுக்கு மனசார எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் இருக்கு? என் கலைக்கு தான் நன்றி சொல்லுங்க. இங்கே கூட்டு வந்தது அதுதான். ஏன்னா எனக்கு எல்லாரும் சொல்கிறது எல்லாமே எனக்கு எனக்குள்ளது இல்லை, இந்த கலை நான் எப்பவும் சொன்னது தான். அவங்க எவ்வளோ வாழ்த்துக்கள் சொன்னாலும் சரி, அந்த இறைவனுக்கும் இந்த கலைக்கும் தான் சமம், எனக்கு சமம் கிடையாது. நான் ஒரு மனுஷன்தான். இந்த கணியன் கூத்துக்கும் தெருக்கூத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்லாம் என்னென்ன? அங்கே வந்து எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே தெருக்கூத்தில் எப்படின்னா ரெண்டு பேர் உட்கார்ந்துருப்போம், ரெண்டு நாலு பேர் ஆர்மோனியப்பட்டி தபேலா அப்படி வச்சு உட்கார்ந்து வாசிப்பாங்க. ரெண்டு பேர் மட்டும், ரெண்டு இல்லை மூணு பேர் மட்டும் ஒவ்வொரு வேடங்களாக போட்டு ஆடுவாங்க. ராஜராணி வேஷம் அந்த மாதிரி, மகாபாரதம் அந்த மாதிரி எடுத்து நடத்துவாங்க. எங்கள் இதில் எப்படின்னா சாமியோட கதை மட்டும் தான், மற்றபடி எந்த ஒரு கல்யாண வீடு சடங்கு வீடு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கிடையாது. எங்களுக்கு கோயில் குடை மட்டும்தான், கோயில் குடை திருவிழாவில் மட்டும்தான் எங்களுடைய நிகழ்ச்சி வந்து அங்கே முதன்மையாக இருக்கும். அதில் எப்படின்னா மாடர்ன் சுடலை மாடர்ன் தெய்வமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து அவங்களோட கதை சொன்ன மாதிரி எங்கேருந்து வந்தாங்க, யாரால இங்கே கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வரலாறு எழுதி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய வரலாறு படித்து அப்படி நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாடர்ன் நைட்டு போல் ஒரு சாம உடனே சொல்லுவாங்க, கைவெட்டு பூஜைன்னு ஒன்று உண்டு. எங்க டீம்ல வந்து கைவெட்டி ரத்தம் கொடுப்பாங்க. கைவெட்டியா? ஆமா, கைவெட்டினா ரொம்ப இல்லை, லைட்டா வெட்டி இலையில விடுவாங்க, அது சாமி குடிக்கும். ரணப்பூஜைன்னு சொல்லுவாங்க, அது அது கொடுப்போம் நாங்க. அதுக்குன்னு எப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரு 40 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் கொடுப்பாங்க, சின்ன பசங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு விரதம் இருந்து தனியா விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு வரும்போது சுத்தபத்தமா இருந்து எண்ணெய் தேய்ச்சி நீராடி அப்படிதான் வருவாங்க. ரொம்ப கட்டுப்பாடு இருக்கு அதுக்கு. நீங்க இப்ப இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போதுதான் எனக்கு கட்டாயமா இந்த கான்வர்சேஷன் முடிக்கிறச்சே அதை சொல்லணும்னு தோணுது. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, நீங்க இந்த மீடியில இருக்கிறது ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. ஸோ உண்மையாலுமே டைட்டில் வின்னரா அவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு நிறைய ரவுண்ட்ஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தேங்க்யூ சோ மச். சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.